மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு. திருச்சி மதுரை ஆகிய 8 மாவட்டங்கள் தவிர பிற மாவட்டங்களில் 50% ஊழியர்களுடன் ஏற்றுமதி நிறுவனங்கள் செயல்பட அனுமதி தமிழக அரசு ஆணை. தமிழகத்தில் 12 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் கூடுதல் தலைமை செயலாளர் பிரபாகர் உத்தரவு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அறிவிப்புக்கு குவியும் பாராட்டுகள். கருப்பு பூஞ்சை நோயை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி 2வது அலகும் இன்று முதல் செயல்படுகிறது. தமிழகத்தில் 84.5 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். செல்லூர் ராஜு கேட்டுக்கொண்டதன் பேரில் மதுரை மேற்கு தொகுதியில் சிறப்பு முகாம் அமைத்து தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது அமைச்சர் பி மூர்த்தி பேட்டி. கோயம்பேடு மார்க்கெட் இன்று வழக்கம் போல் செயல்படும் கோயம்பேடு வியாபாரிகள் கூட்டமைப்பு அறிவிப்பு. கரூர் மாவட்டத்தில் தேவைப்படுவோருக்கு 3 வேளை உணவு வழங்கப்படும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. லட்சத்தீவில் மத்திய அரசு நியமித்த நிர்வாகியை உடனடியாக நீக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் வேண்டுகோள். கோவாவில் ஜூன் 7ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு அம்மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அறிவிப்பு. எனது காலில் விழுந்தால்தான் மேற்கு வங்கத்திற்கு உதவுவேன் என பிரதமர் கூறினால் அதனை செய்ய நான் தயார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த கணவர் தேசத்திற்கு பணியாற்ற ராணுவத்தில் முறைப்படி இணைந்த மனைவி. மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.